Hello everyone, நான் உங்கள் மந்த்ரா தீபக். Welcome to our channel. நம்ம இந்த வீடியோல தமிழ் மொழி பாடத்துக்கான டெஸ்ட் நம்பர் 32 அதாவது 7th ஸ்டாண்டர்ட் இயல் நம்பர் 2 கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி டெஸ்ட் எல்லாமே 10th 9th 8th கம்ப்ளீட்டா டெஸ்ட் முடிஞ்சிருக்கும். அதெல்லாம் அட்டெண்ட் பண்ணாதீங்க. 1 by 1 நீங்க ஒவ்வொரு இயலா படிச்சிட்டு அதெல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இத கன்டினியூ பண்ணிக்கோங்க. And most important, இந்த மாதிரி GS டெஸ்ட், எக்ஸாம் அனௌன்ஸ்மென்ட், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே, மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே PDF டைரக்டா நம்மளோட Telegram and WhatsApp குரூப்ல இருக்கு. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன். அதை தெளிவா பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ओके सो तमिल टेस्ट नंबर 32 7th स्टैंडर्ड ईयर नंबर 2 கான क्वेश्चंस தான் பார்க்க போறோம். ஆன்சர் கீ மட்டும் நீங்க எழுதுனா போதுமானது. டெஸ்ட்க்கு தனியா ஒரு நோட் போட்டு ஆன்சர் கீ மட்டும் எழுதுங்க போதுமானது. அந்த முக்கியமா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க फ्रेंड्स எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே ஆல் தி பெஸ்ட். சூப்பரா பண்ணுங்க. क्वेश्चन நம்பர் 1 பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிளங்கெடுக்கும் என்ற பாடலை பாடியவர் யார்? क्वेश्चन नंबर 2 காடு என்ற நூலின் ஆசிரியர் யார்? காடு என்ற நூலின் ஆசிரியர் யார்? क्वेश्चन नंबर 3 எங்கும் தெரியும் கிளியே இயற்கை விடுதியிலே என்ற பாடலை பாடியவர் யார்? and क्वेश्चन नंबर 4 ஈன்று என்பதற்கான தமிழ் அர்த்தம் அறிஞர் பொருள் என்ன? ஈன்று என்பதற்கான சொல்லும் பொருளும் என்ன? क्वेश्चन नंबर 5 கொம்பு என்பதற்கான அறிஞர் பொருள் என்ன? and क्वेश्चन नंबर 6 கழித்திட என்பதற்கான அறிஞர் பொருள் என்ன? and क्वेश्चन नंबर 7 நச்சரவம் நச்சரவம் என்பதற்கான அறிஞர் பொருள் என்ன? क्वेश्चन नंबर 8 அதிமதுரம் என்பதற்கான அறிஞர் பொருள் என்ன? क्वेश्चन नंबर 9 சுரதா அவர்களின் இயற்பெயர் என்ன? சுரதா அவர்களின் இயற்பெயர் என்ன? क्वेश्चन नंबर 10 உவமை கவிஞர் யார்? உவமை கவிஞர் யார்? क्वेश्चन नंबर 11 அமுதும் தேனும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? क्वेश्चन नंबर 12 தில்லம் என்பதற்கான பொருள் என்ன? क्वेश्चन नंबर 13 முதை என்பதற்கான பொருள் என்ன? முதை என்பதற்கான பொருள் என்ன? क्वेश्चन नंबर 14 அரண் என்பதற்கான பொருள் என்ன? क्वेश्चन नंबर 15 பலவம் என்பதற்கான பொருள் என்ன? பலவம் என்பதற்கான பொருள் என்ன? क्वेश्चन नंबर 16 நாட்டத்தில் கொள்ளாரோ கிளியே நாளில் மறப்பாரோ மறப்பாராடி சோ என்ற பாடலை பாடியவர் யார்? நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடி என்ற பாடலை பாடியவர் யார்? क्वेश्चन नंबर 17 ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்த போதும் இப்படித்தான் இருந்தது, 50 தாண்டி இன்றும் அப்படியே தான் ஓகே என்ற பாடல் பாடியவர் யார்? क्वेश्चन नंबर 18 कुंगुदेर वाल्कै என்ற நூலின் ஆசிரியர் யார்? क्वेश्चन नंबर 19 கொல்லிப்பாவை என்ற நூலின் ஆசிரியர் யார்? குஸ்மட்டோன்டி குழந்தைகள் வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது என்ற பாடலை பாடியவர் யார்? குஸ்மட்டோன்டி 21. கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்கள் பறித்து போடும் மெய்ப்பனை ஒரு நாளும் சீராய்ப்பதில்லை கருவ முட்டைகள் ஓகே என்ற கருவ முட்கள் என்ற பாடலை பாடியவர் யார்? கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் என்ற பாடலை பாடியவர் யார்? குஸ்ம 22. ஆசிய யானையில் எந்த யானைக்கு தந்தம் உண்டு, எந்த யானைக்கு தந்தம் இல்லை? குஸ்ம 23. ஆப்பிரிக்க யானையில் எந்த யானைக்கு தந்தம் உண்டு, எந்த யானைக்கு தந்தம் கிடையாது? குஸ்ம 24. யானை கூட்டத்தின் தலைவர் யார், தலைமை தாங்கும் யானை எது? குஸ்ம 25. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி எங்கு அமைந்துள்ளது? குஸ்ம 26. ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் விலங்கு எது? குஸ்ம 27. பண்புள்ள விலங்கு எது? குஸ்ம 28. நினைவாற்றல் கொண்ட அதிக நினைவாற்றல் கொண்ட விலங்கு எது? குஸ்ம 29. காட்டுக்கு அரசன் என்று அழைக்கப்படும் விலங்கு எது? குஸ்ம 30. கிரு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? குஸ்ம 31. இயற்கை விஞ்ஞானிகள் காட்டுக்கு அரசன் என அழைக்கப்படும் விலங்கு எது? Question number 32. பிரம்மபுத்திர ஆற்றின் நடுவே உள்ள மிகப்பெரிய தீவை அமைத்தவர் யார்? Question number 33. இந்தியாவின் வனமகன் என அழைக்கப்படுபவர் யார்? Question number 34. பிரம்மபுத்திர ஆற்றில் எந்த ஆண்டு பெரு வெள்ளம் ஏற்பட்டது? Question number 35. இந்திய வனமகன் என்ற பட்டத்தை வழங்கிய பல்கலைக்கழகம் எது? Question number 36. இந்திய வனமகன் என்ற பட்டத்தை வழங்கப்பட்ட ஆண்டு எது? இந்த வருடம் வழங்கினர். Question number 37. மதிப்புறு முனைவர் பட்டம் அவர்களுக்கு வனமகன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பல்கலைக்கழகம் எது? Question number 38. இந்திய வனமகன் காடை பற்றி எந்த இதழில் வெளிவந்தது? அதற்கான செய்தி எந்த இதழில் வெளிவந்தது? Question number 39. வனவிலங்கு ஆர்வலர் யார்? Question number 40. parable என்பதற்கான தமிழ் அர்த்தம் என்ன? parable என்பதற்கான தமிழ் அர்த்தம் என்ன? Question number 41. யாருடைய வாழ்வில் துன்பம் கிடையாது, துன்பம் இல்லை என திருவள்ளுவர் கூறுகிறார்? Question number 42. ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் என்பதற்கான தமிழ் அர்த்தம் என்ன? क्वेश्चन 43 அனுவைத்துளைத்து ஏல்கடர் புகட்டி குறுக்க தரித்த குரல் என்று குரலை புகழ்ந்து பாடியவர் யார்? क्वेश्चन 44 யார் முன் தாம் அஞ்சி நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும் என திருவள்ளுவர் கூறுகிறார்? क्वेश्चन 45 வாய்மை எனப்படுவது எந்த சொற்களை சொல்லுதல் என அழைக்கப்படும்? எந்த சொற்களை பேசுபவர்கள் வாய்மை எனப்படும் மிக முக்கியமான நபராக கருதப்படுவார்? क्वेश्चन 46 உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் யார்? क्वेश्चन 47 அறத்துப்பால் பொருட்பால் மற்றும் இன்பத்துப்பாலுக்கான அதிகாரங்கள் மொத்தம் எத்தனை? ஒவ்வொருக்கும் அதிகாரம் எழுதுங்க. क्वेश्चन 48 சிறந்த அரசன் என அழைக்கப்படுபவர் யார்? எதனையெல்லாம் காத்தால் அவர் சிறந்த அரசன், எதனையெல்லாம் செய்தால் அவர் சிறந்த அரசனாக கருதப்படுவார்? क्वेश्चन 49 திருக்குறள்ல ஒரு டேஷ் போட்டு அந்த fill in the blanks மாதிரி பண்ணுங்க. இயற்றலும் டேஷ் டேஷ் காத்த வகுத்தலும் வல்லது டேஷ், இயற்றலும் டேஷ் டேஷ் காத்த வகுத்தலும் வல்லது டேஷ். क्वेश्चन 50 சென்னா போதர் என அழைக்கப்படுபவர் யார்? ஸோ டோட்டல் 50 क्वेश्चंस பார்த்திருக்கோம். இதுக்கான ஆன்சர் கீ இன்னைக்கு ஈவினிங் 3 PM உங்களுக்கு நம்மளோட யூடியூப் சேனல்லே அப்லோட் ஆயிரும். ஸோ அந்த ஆன்சருக்கு இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு அப்லோட் ஆனது ரீச் ஆகணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆன்சர் கிக்காக வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.